இந்த ஜோஸ்பின் நாட் பேக் போடுறதுக்கு ரெண்டு ரிங் எடுத்துக்கோங்க. இதோட டயமீட்டர் எவ்வளோனா 4.5 வருது பாருங்கள். 4.5 இன்ச்சுக்கு உள்ள அந்த விட்டம் உள்ள அந்த ரிங் ரெண்டு ரிங் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரெண்டு கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் 130 இன்ச்சஸில் எடுத்துருக்கிறேன். இதுக்கு மொத்தம் 40 த்ரெட்டு தேவைப்படும். இதில் 20, இதில் 20 எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இப்போ எப்படி நாட் போட்டுட்டு ஆரம்பிக்காதுன்னு பாருங்கள். பாருங்கள், அன்றைக்கி நம்ம போட்ட அந்த ஹிச் நாட் தான் போட போகிறோம். ஹவ் ஹிச் நாட் வந்து இந்த மாதிரி கலர் ஆல்டர்னேட்டில் நான் ஒரு 10 நூலை போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஆல்டர்னேட் கலரில் ஒன்று, இது வந்து ஒரு த்ரெட்டு, இது ஒரு த்ரெட்டு, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 த்ரெட்டு அது மாதிரி சேர்த்துருக்குறேன் நான். அந்த ஹிச்சிங் நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஹிச்சிங் நாட் போட்டதை அப்படியே டைரெக்ஷன் மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு இப்போ ஸ்கொயர் நாட் போட போகிறோம். இந்த எட்ஜில் இருக்கிற இந்த சைடு, இந்த சைடில் இந்த எட்ஜ், இந்த எட்ஜில் வந்து 9 ஸ்கொயர் நாட் போட்டுக்கிறோம். சென்டரில் இருக்கிற இந்த 6 இதுலேயும் வந்து 7 ஸ்கொயர் நாட் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம போட்டாச்சு. 9 நாட்ஸ் இதில் இருக்கும் ஸ்கொயர் நாட், இதில் 7, 7, 7, 9. இப்போ ஜோஸ்பின் நாட் எப்படி போடணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு தான் நாட்டை மட்டும் தனியாக சொன்னது. இப்போ எப்படி வச்சுட்டு கீழே இந்த ரெண்டு வயர் பையன், இதுலேருந்து ரெண்டு வயர், இதுலேருந்து ரெண்டு வயர், இந்த பாருங்கள் இப்படி ஒரு லூப்பு, அதுக்கு மேலே இந்த ரெண்டு வயர் கொண்டு வந்துட்டு இந்த க்ரீனுக்கு கீழே இருந்து மேலே எடுத்துட்டு இந்த க்ரீனுக்கு மேலே கொண்டு வந்து பாருங்கள், கை மட்டும்தான் மேலே கொண்டு வந்துட்டு இந்த க்ரீனுக்கு கீழே, இந்த பிங்க்கு மேலே, இந்த க்ரீனுக்கு கீழே கையை எடுத்து எடுத்து போட்டோம்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், மாற்றி கூட விட்டுரும். அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லித்தரேன் நான். பாருங்கள், அழகாக வந்துருச்சு இந்த நாட்டை. திரும்பி இது கொண்டு போடுறேன் பாருங்கள். இந்த பேக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும், ஏன்னா இது பெரிய நாட் இல்லைங்களா, கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த ரெண்டு வயரை எடுத்து கீழே அப்படி லூப் பண்ணிக்கிட்டு இதில் மேலே கொண்டு வந்து வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த பிங்க், இந்த ரெண்டு வயருக்கு கீழே, இந்த ரெண்டு பிங்குக்கு மேலே, இந்த ரெண்டு பிங்குக்கு கீழே, இந்த க்ரீனுக்கு மேலே கொண்டு வந்து கீழே, இந்த பிங்குக்கு கீழே விட்டுட்டு இப்போ இப்படி டைட் பண்ணிடணும். இதுதான் நாட்டு. இப்படி இந்த ரெண்டு வயர்லையும் போட்டு, இந்த ரெண்டு வயரில் போட்டு ஒன்று ஒன்றா குறைச்சி வந்து நான் காமிக்கிறேன். ஒரு சைடு மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ ரெண்டு இது போட்டுக்கணும். அது மாதிரி ரெண்டு வரிங்களில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, போட்டு எடுத்துட்டு சைடில் சேர்க்கறதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு மீதி 20 வயர் இருக்கும் இல்லைங்களா, 20 தான் நம்ம இப்போ ரிங்கில் போட்டிருப்போம். மீதி இருக்கிற அந்த 20 வயர் அந்த மாதிரி சேம் கலரில் பின்னி எடுத்துட்டு ஒரு சைடுக்கு 5 knot வர மாதிரி பார்த்து கலர் ஆல்டர்னேட்டை நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான். பாருங்கள், ஜோஸ்பின் நாட் போட்டாச்சு. 2, 4, 6, 8, 10 நூலில் போட்டிருக்குறோம் நம்ம. அதே மாதிரி இன்னொரு வயத்துலேயும் போட்டோம். இந்த மாதிரி 10 நூல், 10 pieces எடுத்துக்கோங்க. இது நான் வந்து உங்களுக்கு 130 இன்ச்சஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக ரொம்ப நீளமாக வருங்கிறதுக்காக ஒரு சின்ன
ஹின்ஸ் கொடுக்குறேன் நான். நம்ம பிணினதுக்கப்புறம் இங்கே வரும் பார்த்திங்களா, இந்த அளவு நூலை நம்ம எடுத்துக்கிட்டால் போதும், உங்களுக்கு ஒரு 10 இன்ச்சஸ் போல் வரும், கம்மியாக வரும், 120 அந்த மாதிரி இன்ச்சஸில் வரும். அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நூல் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிறது மிச்சமாக, அதுக்காக சொல்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். இந்த ரெண்டு நூல் எடுத்துக்கோங்க, ஸ்கொயர் நாட்டு தான். இது ஆல்ரெடி நம்ம முன்னாடி கிளாஸில் பார்த்துருக்கோம், ஸ்கொயர் நாட் எடுத்துகிட்டு அதே தான் இப்படி வச்சுட்டு இந்த க்ரீனுக்கு மேலே, இந்த க்ரீனுக்கு கீழே கொடுத்துட்டு, இந்த பிங்க்குக்கு மேலே க்ரீன்குள்ளே இப்படி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம விட்டு விட்டு நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்தீங்க அப்படின்னா கை விட்டு வந்துடும் நமக்கு, அது நாட்டும் கொஞ்சம் வந்து ஈஸியாக வராது, கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றுக்குள்ளே மேலேருந்து விட்டு விட்டு எடுத்து இது பண்ணலாம். நீங்கள் இப்படி கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாகிடும். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு 10 நாட்டு வந்து போட்டு வச்சுட்டு, நான் வந்து ஆல்டர்னேட்டாக போட்டு வச்சுட்டு சேர்த்துட்டு இந்த சைடும் இந்த சைடும் சேர்த்துட்டு உங்களுக்கு நான் எப்படி வந்திருக்கணும்னு காமிக்கிறேன். பாருங்கள் 1, 2, 3, 4, 5 நாட்டையும் இந்த பக்கம் சேர்த்துட்டோம். அதே மாதிரி இன்னொரு ரிங் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுலேயும் சேர்த்தாச்சு. இப்போ இதை சுற்றி சேர்க்க வேண்டியதான். சேர்த்துட்டு ஒன்ஸ் நான் எப்படி போடுறோன்னு ரவுண்ட்ஸ் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் எத்தனை நம்ம போடணும், எத்தனை நாட்டு வந்து இந்த ஜோஸ்பி நாட் போடணும், எத்தனை ரோ போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த ரோவை கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு, இந்த மாதிரி வந்திருக்கோம். இப்போ இந்த ஜோஸ்பி நாட்டு ஃபுல்லாகவே நம்ம போட்டுட்டு வந்துட்டு, நான் பாதி போட்டுட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குதுன்னு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள் இப்படியே கண்டினியூவாக பிள்ளிட்டு வர வேண்டியதுதான். இந்த மாதிரி தான் இருக்கும். நான் பின்னிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக பின்னிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு பேக் போட்டு வந்திருக்குது. இது ஏன் விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால், இதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் நாட் போடணும். போட்டோம் அப்படின்னா தான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் எத்தனை நாட் போட்டிருக்கோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 நாட் போட்டிருக்கோம். 17 அந்த ஜோஸ்பி நாட் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பாருங்கள் அந்த 2000 எடுத்துக்கோங்க, நம்ம எப்பயும் போடுவோம் இல்லைங்களா ஸ்கொயர் நாட், அது தான் போட போகிறேன் நான். ஸ்கொயர் நாட் போடும்போது கொஞ்சம் டைட் ஆகும். இப்படியே ஸ்கொயர் நாட்டு ஒரு 4-5 ரோ போட்டுட்டு வரணும். போட்டுட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இது மாதிரி போட்டுகிட்டே வரணும், ஸ்கொயர் நாட்டு ஒரு 4-5 ரோ போட்டுக்கோங்க. எப்படி வருதுன்னு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது ஒன்று ஹின்ஸ் ஒன்று சொல்லிடுறேன் நான். நம்ம போடும்போது சில நேரம் பார்த்திங்கன்னா சின்ன வயிறு அந்த மாதிரி, அது கொஞ்சம் பத்தாத மாதிரி கூட இருக்கும். ஏன்னா நம்ம கட் பண்ணுறோம் அந்த பாருங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஜாயின் பண்ணுறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதன்படியே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கொஞ்சமாக கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் இது இல்லை. பத்தலை கரெக்டாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் கூட குறைச்சிருக்கோம், அது லாஸ்டில் நம்ம கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது, ஒன்றும் ஆகவும் செய்யாது. பாருங்கள் இந்த ஸ்கொயர் நாட் போட்டு வந்திருக்கிறோம். இப்படி போடும்போது பேக் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சை மேலே அகலமாக இருக்கிறது அப்படியே வந்து கொஞ்சம் பெண்டாகி சின்னதாக வரும். இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் சின்னதாகும், ஒரு பவுல் ஷேப்புக்கு வர மாதிரி இருக்கும். அதில் வந்து ஸ்கொயர் நாட்டில் வந்து 6 ரோ போட்டுக்கோங்க, 6 ரோஸ் போட்டுக்கோங்க, 6 லைன் போட்டுட்டு அதை போட்டு முடிச்சுட்டு நான் எப்படி முடிக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இந்த நூல் பத்தலை அப்படின்னு சொன்னிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஏன்னா நம்ம இங்கே ஆல்ரெடி வந்து ஸ்கொயர் நாட் போட்டோம் இல்லைங்களா, ஸ்கொயர் நாட் போட்டப்போ சென்று நூல் வந்து லாங்காகவும்
நம்ம பின்னன அந்த நூல் வந்து கம்மியாகவும் போயிடும். அதனால உங்களுக்கு சின்னதும் பெருசுமா இருக்கும். இது வந்து கீழே நம்ம முடிக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படினா நீங்க எடுக்கும் போது ஒரு 10 இன்ஜஸ் சேர்த்து எடுத்துக்கோங்க. இல்லை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படினா ஏனா நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டாலும் ஒண்ணாக போறது இல்ல அடியில தான் பண்ணப் போறோம். அதனால ஒண்ணும் தெரியாது. ஒண்ணும் மிஸ்டேக்கும் ஆகாது. நான் ஒரு 6 லைன் போட்டுட்டு 6 ரோஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படி. பாருங்க இந்த மாதிரி ஒரு 6 ரோஸ் போட்டது இந்த மாதிரி வந்துரும். 6 லைன் போடிங்கனா இந்த மாதிரி வரும். இதுல வந்து நம்ம முன்னாடி மாதிரி எங்க வேணாலும் ஹேண்டில் வைக்கலாம் அப்படினுட்டு இது பண்ண முடியேனா ஆல்ரெடி நம்ம ஹேண்டில் வச்சிட்டு தான் போட்டுறோம். அதனால கரெக்ட்டா சென்டர் பண்ணிட்டு நீங்க இந்த சைடுல இந்த பிங்க் வருது பாருங்க சென்ட்ரா. இந்த பிங்க் வரும். இங்க கீழ என்ன பண்ணிருக்கானோ அந்த ஒரு நாலு த்ரெட் எடுத்துட்டு இந்த நாலு இந்த எட்ஜ்க்கு வர மாதிரி வெச்சுக்கணும். ஏன்னா நம்ம இத தான் நாட் போட்டு முடிக்க போறோம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்துறோம் இல்லீங்களா அந்த பேக்ல அதே மாதிரி தான் இதுலயும் முடிக்க போறோம் நம்ம. பாருங்க இதுல வந்து பேக்கை வந்து திருப்பிட்டு பண்ணப் போறேன். ஏன்னா ஹேண்டில் போட்டுட்டு போடும்போது நம்ம பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் தெரியும். இந்த சைடு ஃப்ரண்டா இருக்கும் இது வந்து பேக்கா இருக்கும். உள் சைடு வரும் உங்களுக்கு. இது ஃப்ரண்ட்ல வரும் இது இன்னர் சைடுல வரும். அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படினா பேக்கை பரட்டிட்டு நான் வந்து அது ஃபர்ஸ்ட் வீடியோல போட்டுறோம் இல்லீங்களா அந்த டைப்லயே நான் என்ன பண்ணப் போறேன் இந்த அத முடிக்க போறேன். பாருங்க முடிச்சிட்டு அது எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். பாருங்க இந்த நாட்டை பாத்துக்கோங்க. நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல ஜாயின் பண்ணீங்க அப்படினா கருப்பாகாது கொஞ்சம். இதே இந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டு இப்படி பிடிச்சிங்க அப்படினா கருப்பாயிடும். பாருங்க இந்த இடத்துல பத்த வச்சோம் அப்படினா ரொம்ப கருப்பாகாது. மேலே உள்ள பிடிக்கிறீங்க அப்படினா கருப்பாயிடும். அதனால அது கொஞ்சம் பாத்துக்கங்க. இது வந்து இப்படி ஒட்டிட வேண்டியதுதான். இது கீழங்கிறதுனால நான் இப்படி போ பரவாயில்லைன்ட்டு வைக்கிறேன். இப்போ ஹேண்டில் போட போகிறோம். ஹேண்டில் போட போகிறதுக்கு பாருங்கள் ரெண்டு கலரும் நான் எடுத்துருக்குறேன். ஒன்றில் வந்து 15 இன்ச்சஸ் இன்னொன்றில் 15 இன்ச்சஸ் ரெண்டையும் எடுத்துட்டு நான் அதை டபுளாக போட போகிறேன். சிங்கிளாக போடுறதுனாலும் போடலாம் நான் டபுளாக போட போகிறேன். பாருங்கள் லைட்டாக இது பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் பிங்கில் 15 இன்ச்சஸ்ஸு க்ரீனில் 15 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் டபுளாக போட போகிறேன். சிங்கிள் கலரில் போடுறதுன்னா நீங்கள் 100 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க இல்லைனா 110 இன்ச்சஸ் கூட எடுத்துகிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படின்ட்டு ஒரு ஹிச் நாட் போடுறோம். ரிங் உள்ளே கொடுத்து அது உள்ளே எடுத்துடுறோம். எடுத்தால் ஒரு டைட் நாட். இப்போ ரெண்டு வயரே சேர்ந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம் இந்த ரிங்குக்கு மேலே இந்த ரிங்குக்கு மேலே கொண்டு வந்து ஹிச் நாட் போடுறோம். பாருங்க இப்படி போட்டுட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு மேலே கொண்டு வந்துட்டோம்னா அடுத்து ரிங்குக்கு கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தால் ஒரு நாட்டு. இப்போ இந்த இடத்துல இப்படி வந்திருக்கு இல்லைங்களா நீங்கள் ஒரே சைடு நம்ம மேலே ரிங்குக்கு மேலேயே போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஆல்டர்னேட்டாக மேலே ஒரு தரை அப்புறம் ரிங்குக்கு கீழே ஒரு தரை கொடுத்து இப்போ பாருங்கள் மேலே இப்போ கீழே கொடுத்து எடுத்துருந்தோம். இப்போ மேலே போட போகிறோம். மேலே கொடுத்து எடுத்துருக்கோம். இப்போ கீழே ரிங்குக்கு கீழே இந்த ஹிச் நாட்டு தான் இந்த மாதிரி. பாருங்க இந்த மாதிரி ஒரு நாட்டு. இதை ஆல்டர்னேட்டாக நம்ம இப்படியே போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஹேண்டில் ஃபினிஷ் ஆகிடும். பாருங்கள்
இப்படி போட்டுட்டு வரும்போது இந்த உள்ளே தான் வந்திருக்கும் அந்த ஹேண்டில் நல்லா டைட்டாக தள்ளி விட்டு போடணும். அப்போ தான் வந்து இந்த கேப் இருக்காது. இப்போ இல்லைன்னா அந்த தெரியும், அந்த ரிங் தெரியும். அதனால் நல்லா டைட்டாக போட்டு விட்டு போடுங்க. மேலே கம்பிக்கு மேலே கொண்டு வந்து வந்துட்டு கீழே இந்த லூப் அப்படி கொண்டு போய் மேலே கொண்டு வந்து உள்ளே எடுக்க வேண்டியதான். இதே மாதிரி ஒரு நாட்டுக்கு வந்து ரெண்டு டைம் மேலேயும் கீழேயும் மாற்றி ஆல்டர்னேட்டை விடணும். இப்போ பாருங்கள், அந்த ரெண்டோட எடுத்து மேலே ரிங்குக்கு மேலே வச்சு உள்ளே எடுக்கிறேன். அப்புறம் கீழே கொண்டு போயிட்டு மேலே கொண்டு வந்து இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா டைட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா தள்ளி விட்டு போட்டுடணும். பாருங்கள், முடிச்சாச்சு. முடிச்சுட்டு சாதா நாட்டு போட்டாலும் சரி, நீங்கள் போடாமல் இப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணி இப்படி ஒட்டி விட்டுருங்க. அதுவும் ஒன்று தெரியாது, ஒன்றும் ஆகவும் செய்யாது. நம்ம வந்து பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சேஃபுக்காக ஒரு நாட் போடுறோம். ஒரு நாட் போட்டு இதை கட் பண்ணிடுறேன் நான். இப்போ கட் பண்ணிவிட்டு இதை ஒட்டிடணும். ஒட்டிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி திருப்பிடணும். திருப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி போட்டுகிட்டே வந்தோம். அப்படி போட்டுகிட்டே வந்து லாஸ்டில் இப்படி சும்மா ஒரு ஆர்டினரி நாட் போட்டு முடிச்சுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இதை ஜாயின் பண்ணி விட்டு ஒட்டி விட்டுற வேண்டியதாக அடுத்து. அதே மாதிரி இன்னொன்று போட்டுட்டோம்னா பேகும் முடிஞ்சிடும். காமிக்க பாருங்கள், இது வந்து கொஞ்சம் மெல்லிசான த்ரெட்டில் பண்ணது, அதனால் இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய த்ரெட்டில் பண்ணது. சேம் நாட்டு தான், சேம் எல்லாமே. இப்போ இந்த ஹேண்ட்பேக்கில் வரி புக்ஸ் எதுவும் நம்ம கொண்டு போயிருக்கோம். ஒரு சின்ன தண்ணி பாட்டில் அது ஒன்றும் ஆகாது. நம்மளே நம்மளுடைய இதில் பின்னாது. இவ்வளோ நீங்கள் ஜிப் வைக்கிறதுனாலும் வச்சுட்டு பண்ணிக்கலாம். தேங்க்யூ.